கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:33 இப்படி சொல்லுகிறது, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு பிள்ளையாய் வாழ்வது என்பது வேறு, சீஷனாய் வாழ்வது என்பது வேறு. சீஷன் என்பவன் ஆண்டவருடைய அடிச்சோடுகளை உண்மையாகவே பின்பற்றி வரக்கூடியவனாக இருப்பான். இந்த வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் என்று ஒரு வசனம் வருகிறது. ஆஸ்தியோடு வாழுகிறவர்கள், நல்ல குடும்பத்தோடு வாழுகிறவர்கள், நல்ல பிள்ளைகள் செல்வத்தோடு வாழுகிறவர்கள் எல்லாம் அவர்களை வெறுத்து விட்டு ஒதுக்கிவிட்டு அப்படியே வந்துடணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை தவிர உங்களுடைய பணங்களுக்கோ, உங்களுடைய உறவுகளுக்கோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கோ, உங்களுடைய பெற்றோர்களுக்கோ முதன்மையான இடத்தை கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு தான் முதலிடம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது தான் என்னுடைய நோக்கம் என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளே இருக்கும் என்றால் நான் ஆண்டவருடைய சீஷனாக இருப்பேன். நீங்க பார்த்தீங்கன்னா, உலக மனிதர்களுக்காக, உலக உறவுகளுக்காக நிறைய விஷயத்துல நம்ம வந்து பின்வாங்கி விடுதோம், அல்லது நம்ம இரண்டாந்தரமான காரியங்களுக்குள் வந்து விடுகிறோம். முதன்மையான இடத்தை நம்ம ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. வேலை இல்லைன்னா ஊழியம், இப்படிதான் நம்ம வைத்திருக்கிறோம். எல்லா நிலைகளிலும் முதன்மையான முக்கியத்துவமான இடத்தை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சிந்தை எனக்குள்ள இருந்தால் நான் ஆண்டவருடைய சீஷன். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய சீஷர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய சீஷனாய் இருக்க வேண்டும் என்றால் முதன்மையான இடத்தை நாம் அவருக்கு கொடுப்போம், முக்கியமான இடத்தை நாம் அவருக்கு கொடுப்போம், அவருக்காகவே நம்ம செயல்படுவோம். நம்முடைய சிந்தைகளுக்குள்ளாய் அவரை முழுமையாக நிலைநிறுத்தி வைத்து கொண்டு தொடர்ந்து ஓடுவதற்கு தேவையான பலனை பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சீஷர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உலகமோ உறவுகளோ உமக்கு முன்பதாக எங்களுக்குள் முன்னிலைப்படுத்தப்படாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும். உமையே நாங்கள் முன்னிலைப்படுத்தி வாழ்வதற்கு தேவையான பலன் தந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.